அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஹாய் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஆறில் சம்பள உயர்வு அறிவிப்பு இது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பு தான் அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க மத்திய அரசு தனது அனைத்து ஊழியர்களுக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அகவெளிப்படி உயர்வு வழங்கியது இந்த அகவலைப்படி உயர்வை தொடர்ந்து ஃபிட்மென் காரணி உயர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியது நாடு முழுவதும் உள்ள அனைத்து மத்திய அரசு ஊழலுக்கும் கடந்த தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அகவலைப்படி உயர்த்தி வழங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் இந்த அகவலைப்படி உயர்வானது கடந்த ஆண்டு பரவிய கொரோனா பெருந்தொற்று காரணமாக வழங்கப்படவில்லை அதனால் கடந்த நவம்பர் மாதம் இதுவரை வழங்கப்பட்டு வந்த இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதம் உயர்த்தி முப்பத்தி ஒரு சதவீதமாக வழங்க அரசு அறிவிப்பு வெளியிட்டது இந்த அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து மற்றொரு அகவலைப்படி உயர்வு வழங்கப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் சார்பில் தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி தற்போது உள்ள முப்பத்தி ஒரு சதவீத அகவலைப்படியிலிருந்து மீண்டும் மூன்று சதவீதம் உயர்த்தி முப்பத்தி நான்கு சதவீதமாக வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஃபிட்மென்ட் கார்னி உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஃபிட்மெண்ட் கார்னி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் ஆறாயிரத்திலிருந்து ரூபாய் பதினெட்டாயிரமாக உயர்த்தப்பட்டது அதன் அடிப்படையில் தற்போது ஃபிட்மன் கார்னி உயர்த்தப்படுவதன் மூலம் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் வரை உயர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து வரும் ஜனவரி இருபத்தாறாம் தேதிக்கு முன்னர் ஆலோசனை கூட்டம் நடத்தி ஜனவரி இருபத்தாறாம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வர வாய்ப்பு மத்திய அரசு வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் நிலுவையில் உள்ள பதினெட்டு மாத அகவலைப்படி வழங்க வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இத்தகைய தகவல் மத்திய அரசு ஊழியர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது